அடுத்து 181வது அவள் பற்றி பார்ப்போம். நெருப்பது நிலை நடு நிலை எல்லாம் அளவி அறுப்பிட வகுத்து அறுப்பெருஞ்சோதி. இந்த அகவுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, நெருப்பு நிலத்திற்கும் நடுநிலை எல்லாம் பொருந்தி அதற்கு அரண் வகுத்து, அதாவது நெருப்பை சுற்றி அரண் வகுத்த பரபரமன்னு சொல்லி வள்ளார் இந்த அவள் மூலம் குறிப்பிட்டாரு. அடுத்து 182வது அவள் பற்றி பார்ப்போம். நீர்நிலை திரைவளர் நிலைதனை அளவி ஆறு உற வகுத்து அறுப்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, நீர்நிலையில் எல்லாமே நிலைத்திருப்பதற்காக அதில் அலைகள் தோன்றுகின்ற இயல்பை பொருத்தி நிறைவுற வகுத்த, அதாவது ஒரு நீர்நிலையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயணிக்கவும் அதற்கு அது நிலைத்திருக்க அலைகளைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த நிலையை பொருத்தி அதை நிலைத்திருக்குமாறு செஞ்ச பரபிரமன் சொல்லி வள்ளார் இந்த அவள் மூலிமா குறிப்பிட்டாரு. அடுத்து 183வது அவள் பற்றி பார்ப்போம். புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவி அவையுற வகுத்து அறுப்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, சிவபெருமான் முதலான தெய்வங்கள் உறையும் பொற்பதியாகிய சத்தியலோகத்தோடு பூமியில் உள்ள தூய்மையான கைலங்கிரியை இணைத்து இருக பொருத்தி பூமியில் இருக்கிற கைலாசத்தையும் சத்தியலோகத்தையும் இணைக்குமாறு செஞ்ச பரபிரம்மன் சொல்லி வள்ளார் இந்த அவள் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து 184வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணினில் திண்மையை வகுத்து அதில் கிடக்கை அன்னூறு அமைத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது பூமியில் வலிமை மிக்க மலைகளையும் பாறைகளையும் தோற்றுவித்து அதனுள் இரும்பு போன்ற உலோகங்களை அமைத்த அருட்பெருஞ்சோதியன் சொல்லி வள்ளார் பூமிக்குள்ள இருக்கிற அனைத்து உலோகங்களையும் வகுத்தது பரபிரம்மன் சொல்லி இந்த அவள் மூலியமாக குறிப்பிடுறாரு. அடுத்து 185வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணினில் பொன்மை வகுத்து அதில் ஐமையை அன்னூற வகுத்து அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, பூமியில் பொன் விளையுமாறு செஞ்சு அதில் சதாரூபம் கிளிச்சிறை ஆடகம் சம்பூநாதம் செம்பொன் ஆகிய ஐந்து வகைகளையும் பொருந்த அமைத்த பரபிரம்மன் சொல்லி வள்ளார் இந்த அவள் மூலியமாக குறிப்பிடுறாரு. அடுத்து 186வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணினில் ஐம்பூ வகுத்து அதில் ஐநிறம் அன்னூறு அமைத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது பூமியில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஆகிய ஐவகை பிரிவுகளை வகுத்து அவற்றிற்கு ஐவகை இயல்புகளையும் பொருந்த செய்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 187வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணினில் நாற்றம் வகுத்து அதில் பல்வகை அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. அதாவது பூமியில் மனம் தோன்றுமாறு அமைத்து அந்த மனத்திலையும் பல பிரிவுகள், அதாவது பல வகையில் இருக்குமாறு அமைத்த பரபிரம்மன் சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து 188வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணினில் பற்பல வகை கருநிலையில் அன்னுற புரிந்த அற்பெருஞ்சோதி. அதாவது பூமியில் பற்பல வகையான உயிரினங்கள் தோன்றுவதற்கு நிலம் வியர்வை முட்டை கருப்பை ஆகிய நால் வகை இயல்புகளையும் வகுத்த அற்பெருஞ்சோதி என்று சொல்லி வள்ளலார் குறிப்பிடுறாரு. அடுத்து 189வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணினில் ஐந்தியல் வகுத்து அதில் பல்பயன் அன்னூற வகுத்து அருட்பெருஞ்சோதி. அதாவது பூமியில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஆகிய ஐந்து வகையான திணைகளையும் வகுத்து அந்த ஐந்தில் பார்த்திங்கன்னா பல்வகை பயன்கள் கிடைக்குமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி குறிப்பிட்டாரு. அடுத்து 190வது அவள் பற்றி பார்ப்போம். மண்ணிடை அடிநிலை வகுத்து அதில் பல்நிலை அன்னூறு அமைத்து அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, உலக கோலத்தின் இடையே மேலிருந்து அடிவரை, அதாவது இந்த பூமிக்குள்ளே நம்ம பிரிச்சுட்டோம்னா பற்பல அடுக்குகளாக, அதாவது இந்த டெக்டானிக் பிளேட்னு சொல்லப்படக்கூடிய பற்பல அடுக்குகளாக அமைத்து அவற்றில் பற்பல நிலைகளையும் பொருந்த செய்த அற்பெருஞ்சோதியன் சொல்லி வள்ளார் அப்பவே பூமிக்குள்ளே பல அடுக்குகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. இந்த அகவல்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.